சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பில் வந்த மாவீரன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாவீரன் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஸோ இன்றைக்கி தான் பார்க்கணும் டைம் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்துட்டேன் அந்த படத்தோட முழு ரிவ்யூ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போத்துக்கணும்னு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து என்ட்ரா ஆகலாம். நம்ம எஸ்கே அவர்களோட மாவீரன் படம் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மடோ நஷ்வின் அவர்கள் டேரக்ட் பண்ணுறாரு. ஸோ மண்டேலா படத்தோட டேரக்டர் அண்ட் நேஷனல் அவார்டு வின்னர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதிதி சங்கர் நம்மளோட யோகி பாபுன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மச் நீடர் கம்பேக் மூவியாக இது அமைஞ்சிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டான் படம் வேற லெவலாக இருந்திருந்தாலும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு ஹேட்ரேட் வந்து பரப்புனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிரின்ஸ் படம் மாட்டிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பயங்கரமாக வந்து ஹேட்ரேட் வந்து பரப்பி ஒரு பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் தான் இந்த மாவீரன் படம். அண்ட் இந்த படத்தோட கதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ நானும் சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஸோ நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கரெக்டாக அந்த கதை தான். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோனோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கெச் ஆர்டிஸ்டோட கதை. ஸோ மாவீரன் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை இருக்கானா கண்டிப்பாக இருக்குன்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ படம் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. எஸ்கேக்கு ஒரு வேறு லெவலான ஒரு கம்பேக்கு. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கு எல்லாருமே பயங்கரமாக அது பண்ணியிருந்தாங்க. ஸோ டேரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் டேரக்டர் பிஜிஎம் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் முக்கியமாக வந்து கேமராமேனை தான் வந்து சொல்லணும். ஸோ படத்தில் தரமான சம்பவம் செஞ்சதே அவர் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டுத்துக்கும் வந்து ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எரிச்சலோட தான் போய் வந்து உட்காந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் நான் ஃபஸ்ட்டேவே வந்து பார்க்கலாம் நினச்சேன். பட் இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிதுன்னு போகலான்னு பார்க்கும்போது சம் கடுப்போடு தான் வந்து போனேன். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஸோ போய் உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த கதைக்குள்ளே அப்படியே என்னை வந்து இழுத்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த படம். ஸோ ஆரம்பத்துலேருந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க போயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர என்டர்டைனிங்காக. ஸோ யோகி பாபு அவர்களோட காமெடியில் தியேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக வந்து சிரித்தாங்க, கை தட்டி சிரித்தாங்க. அண்ட் அது மட்டும் படமும் கொஞ்சம் விறுவிறுப்பாக பயங்கரமாக வந்து போச்சுன்னு வந்து சொல்லலாம். மிஸ்கின் அவர்களோட ஆக்டிங்கும் சரி, நம்ம எஸ்கே அவர்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அதிதி சங்கர் பண்ணுறாங்கன்ற போது அவங்க மேலே ஒரு ஹேட்ரட் இருந்தது. பட் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ரோல் வேறு லெவலாக க்ளீனாக வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சம் போர்ஷன்ஸில் மட்டும்தான் வந்து வருவாங்க எஸ்கே. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்களோட வாய்ஸ் வரன்ற போது இந்த அயன்மேன் ஃபேன்ஸ்லாம் தேவையில்லாம் பயங்கரமாக அவர் மேலே ஒரு ஹேட்ரட பரப்புனாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வீரமே ஜெயம்ன்ற அந்த ஒரு இடத்துல வேறு லெவலாக வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவரோட ஜாபும் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் இருந்தது. ஸோ செகண்ட் ஆஃப் போகும்போது நிறைய ரிவ்யூவில் என்ன சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் தாங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் இருந்த விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. பட் வேறு லெவலில் தான் வந்து செகண்ட் ஆஃபும் வந்து இருந்தது. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து சேட் எண்டிங்காக வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கலாமோன்னு வந்து தோணுச்சு. பட் எஸ்கே அவர்கள் ஒத்துக்கலையா இல்லை டேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிச்சு எஸ்கே ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்களா வந்து தெரியல. படம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் மேபி சேட் எண்டிங்காக முடிஞ்சிருந்தால் வந்து எஸ்கே கரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபிலிமாக வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போயும் இது பெஸ்ட்டு ஃபிலிம் தான், பிளாக்பஸ்டர் ஃபிலிம், ஒரு ட்ரேட்மார்க் ஃபிலிமாக வந்து கண்டிப்பாக எஸ்கே அவர்களுக்கு வந்து இருந்திருக்கும் சேட் எண்டிங்காக முடிச்சிருந்தா. ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு விரிசல்ன்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேயும் சரி மிஸ்கின் அவர்கள் வேறு லெவலில் வந்து வில்லனிசம் வந்து காமெடி வித்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேமராமேனோட ஒர்க்கு தான் வேறு லெவலில் படத்தில் நின்று பேசிச்சுன்னு வந்து சொல்லலாம். ரொம்பவே அருமையாக வந்து இருந்தது கேமராமேனோட ஒர்க்கு. அண்ட் பக்கத்தில் இருந்த ஆர்டிஸ்ட் ஸோ அம்மா கேரக்டர் தங்கச்சி கேரக்டர் இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஒரு சின்ன ஏரியாக்குள்ளேயே ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ளேயே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து மடோ நஷ்வின் வழக்கம் போல் அந்த மண்டேலா படத்தில் சொன்ன மாதிரி நிறைய பொலிட்டிக்கலாக வந்து அண்டு நிறைய பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு படம் தான் மண்டேலாவாக இருந்தது. ஸோ இந்த படமும் ஒரு யதார்த்தமாக என்ன தான் இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு நியூ கான்செப்டாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ தமிழ் சினிமாவில் ஃபேண்டசி ஃபிலிம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு கான்செப்டுவல் ஃபிலிமாக வந்து இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க இருந்த இடம் அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம ஊரில் வந்து இருக்குது. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து சொல்கிற மாதிரி ஒரு படமாக வந்து இருந்தது. நம்ம ஹீரோட கேரக்டர் சொல்லலை, பட் அவர் இருக்கிற இடம் அந்த சம் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அப்படி தான் இருக்குன்றதை பார்த்திங்கன்னா அரசியல் விஷயங்கள் அதெல்லாமும் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பயங்கர கமர்ஷியலாக வந்து எடுத்துருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா வந்து சாங்ஸ் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா சாங்ஸ் அந்தளவுக்கு கேட்சியாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ ஒரு சம எக்ஸ்பெக்டேஷனோடு போனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா பிச்சு உதறிட்டார் நம்மளோட பரத் சக்கர் அவர்கள். அண்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, விஎஃப்எக்ஸ் ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ
அதே மாதிரி பாட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேட் எண்டிங்கோட முடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் ஃபிலிமாக வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் எஸ்கேக்கு. பட் பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக தான் வந்து இது இருக்குது. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பேக்கேஜ், 10/8 கொடுக்கலாம் ரேட்டிங்கு. ஸோ ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம், என்டர்டைனிங்காக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களை சீட்டை விட்டு எந்திரிக்கக்கூடாது. செகண்ட் ஆஃபில் ஒரு அருமையான ஒரு கதை வந்து இருக்குது. ஸோ படம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எஸ்கே கரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிமாக வந்து இருக்க வாய்ப்புகள்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்டு டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து எப்படி இருந்தது, நீங்கள் படம் பார்த்ததில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இது அமைஞ்சுது. அண்ட் நல்ல ஒரு கான்செப்டிவல் ஃபிலிம். மடன் அஸ்வின் கண்டிப்பாக செகண்ட் பார்ட் இந்த படத்துக்கு எடுப்பாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்றதை. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த படம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். பை கைஸ்.